நீங்க இந்த பணத்தை சார்ஜ் எத்தனை போடுங்க? பணக்கம் இல்லைங்க. ஆஹா, என்ன சார் உட்காந்துங்க? நம்ம சாமியாரை போய் பார்க்க போவோம். நாம சாமியாரா? எந்த சாமியாரே? இல்ல சார், உங்களுக்கு தெரியாதா? ஊரே அல்லோல கல்லோல பட்டிருக்கு. இந்தாங்க நோட்டீஸ். பெரிய சாமியாருங்க, காதல் கை கூடலையா அவர்த்த சொன்னா சேர்த்து விட்டுருவாரு. மாட்டுக்கு பால் வத்தி போச்சா அவர்த்த சொன்னா தாயத்து கட்டுவாரு, பால் வந்துடும். குழாயில தண்ணி வரலையா அவர்த்த சொன்னா தண்ணி விட்டுருவாரு. குழாயில தண்ணி வரலன்னா அவர் விடுவாரா? பெரிய சாமியாராச்சு, கார்பரேஷன்ல இருந்தவரா? அதான் அவர் எங்க வேலை பார்த்தார. அதை விட முக்கியம், எங்கேயாவது புதையில் இருக்கிறா அவர்த்த சொன்னா எடுத்து கொடுத்துருவாரு. புதையில எடுத்து கொடுப்பாரு. பேர் என்னங்க? லக்ஷ்மி ரஞ்சன். லக்ஷ்மி ரஞ்சன் சர்வரோக சித்தர், தேரின் பக்தர், உலகம் சுத்திய லக்ஷ்மி ரஞ்சன் சாவித்ரி. அமைதி அமைதி அமைதி. வந்து விட்டீர்களா என் பாத தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல். சித்தம் சித்தம், பக்த கேடுகளே மன்னிக்க வேண்டும். பக்த கோடிகளே, உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை பரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஜெய் லட்சுமி ரஞ்சன். உட்காருங்க உட்காருங்க, யாரும் வரக்கூடாது. யார் பேரை சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும். எங்க பேரையெல்லாம் முன்னாடியே சாமி கிட்ட சொல்லிட்டீரா? சாமிக்கு ஞானக்கண். ஞானக்கண்ணா? ஞான ஞானக்கண், அதாவது டிவி மாதிரி. ஜெய்யலட்சுமி ரஞ்சன். மாடு எந்த மாடதாமி? மாடு எந்த மாடதாமி? மாடு எந்த மாடதாமி? ஏஞ்சாமி, இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீரா கொஞ்ச காலம்? என்ன கேட்டீங்க? அனாவசியமா இங்க பேசக்கூடாது, சாமி கோச்சுக்கும். மாடதாமி, நாங்க சொன்னபடி பூஜை நடத்தினியா? காணாம போன உன் மாடு கிடைச்சதா? உன்னுடைய பூஜையில ஏதோ தவறு இருக்கு. நீ திரும்ப ஒரு மண்டலம் பூஜை நடத்து. காளமாடு பசுமாடா மாறு, சீக்கிரமா ஓடு, இல்லன்னா காளமாடு கண்ணு குட்டியா மாறிடும். சாமியாரை பார்க்க வரும்போது கையில ஏன் செருப்பு? அவரை பார்த்த உடனே வெலவெலத்து போச்சு, உடனே கழிச்சிட்டேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பயந்து எடுத்துன்னு வந்துட்டேன். என் தலையில வைங்க. என்ன சார் நீங்க ஒண்ணு? இன்ஸ்பெக்டர் சூடாமணி. சரி, இப்பதான் புரியுது, சாமியார கேட்டு கேட்டுதான் நீங்க வந்து கேடிகளை புடிக்கிறீங்க போல இருக்கு. வழக்கமான சில விஷயத்தை நீங்க விட மாட்டீங்களே. நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கலக்கு கலக்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன லெவல்? சூடாமணி, என்னாச்சு? அவருக்கு எப்படி தெரியும்? இதுதானா உலகத்துல இல்லாத பேர்? கூப்பிட்டோட போங்க சார். நீங்க வேட்டி ஏன் தூக்குறீங்க? ஒரு மரியாதைங்க, வேட்டி இறக்கி விட்டு போனாதான் மரியாதை. போங்க. இதெல்லாம் ஆட்டக்கூடாது. எங்க வைக்கிறதுங்க? கைய கட்டு. சூடாமணே சுவாமி, நீர் வந்த விஷயம் அந்த பம்பாய் மெயில் 109 நீர் படிப்பீரா அல்லது அந்த அசோக் படிப்பாரா என்பது தானே? ஆமா சுவாமி. அது மட்டுமல்ல, சென்ட்ரல் அவாடா சேஷ்ட அவாடா என்பது தானே? ஐயோ, மனசுல இருக்கிறது அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டீங்களே புட்டு சுவாமி. இந்த புட்டு கொலா புட்டெல்லாம் சொல்லக்கூடாது, கையை கட்டு. கை கட்டிட்டேன். சூடாமணி, உமது ஜாதகப்படி இன்னொருத்தன் புடிப்பா, ஆனா பேரும் புகழும் உமக்கு கிடைக்கும். யார் புடிச்சாலும் புடிச்சிட்டு போட்டு சாமி, எனக்கு அவார்டு கிடைச்சா போதும். நேர் சர்வீஸில் இருக்கும் வரையில் உம்மால் யாரையும் பிடிக்க முடியாது. ஐயோ, ஆறு அவார்டு கிடைக்கும். அது போதும் சுவாமி. சின்ன புட்டு நான் வரட்டுங்களா? இந்த பருப்புடையோட இதை சேர்த்து வச்சு வழக்கு பேசுல சேர்த்துக்க சுவாமி. சின்ன புட்டு அடுத்த அண்டர் கிரவுண்ட், அதாவது புதையல் விஷயம். யார் யாரு? குருவே, ரெண்டு ஜடை நிக்கிறீங்க எப்படி? சொம்பு சொம்பு, அதாவது செம்பு புதையல் செம்பமூர்த்தி. யார் யாரு? சாமி சொன்ன மாதிரி செஞ்சியா? சாமி, நீங்க தோண்ட சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தேன், செம்பு புதையல் கிடைச்சது. இதுல இது பாதி வேண்டாம். என்ன சொன்னாய்? பாலிட பதரே, எனக்கு பாதி வேண்டாம். சாமி பூராத்தையும் கேட்கிறாரா? சும்மா ஐயா. அன்பரே, அத்தனையும் நீயே எடுத்துக்கொள். உனக்கு நல்ல நேரம் வந்துட்டு நீ போ. அடுத்தது அடுத்தது அண்டா புரியல். ஐயா நினைச்ச வர சாமி உங்களை தான் கூப்பிட்டு. பத்த கோடிகளே, சாமி சாப்பிட போகுது, போயிட்டு நாளைக்கு வாங்க. எல்லாம் நல்லது நடக்கும். போங்க சாமி. புதையலை பற்றி ஏதாவது விவரம்? சாமிக்கு தெரியாதா? திரிகாலம் உணர்ந்த பெரிய முனியாச்சே. தெரியும் தெரியும். என்னை சோதிக்கின்றாயா?
ஓம் என்ற இரண்டு எழுத்தை வைத்து ஆண்டவனையே பார்த்தவன்னார். அந்த ஒரு எழுத்து மட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம். ஒரு எழுத்தா? ஆமா, அந்த ஒரு எழுத்திலேதான் உமது தலையெழுத்தே அடங்கியிருக்கிறது. சீக்கிரம் சொல்லியா? வாயால சொல்ல முடியலன்னா கையால பேப்பர்ல எழுதியாலும் காட்டியா? சாமிக்கு அஞ்சனா வர சுடுகாட்டுல ஆவி பூஜை இருக்கு. சாமி, அந்த ஆவிய பாக்குறதுக்கு முன்னால் இந்த பாவிய கொஞ்சம் பாருங்க சாமி. என்கிட்ட பீங்கிற ஒரு மேப் இருக்கு, அதுல ஏங்கிற எழுத்த சேர்த்தா புதையில கண்டுபிடிச்சிடலான்னு போட்டுருக்கு. எனச்சு பார்த்தீரா? விடுவேனா? எல்லா பாஷையில இருக்கிற ஏங்கிற எழுத்த எனச்சு பார்த்தேன், ஆனா ஒத்து வர. பாண்டு, நீ ஒரு மக்கள் எப்படி பீங்கிற மேப்போட ஏங்கிற எழுத்த எனக்க கூடாது. ஏங்கிற மேப்பை எனக்கு பார்த்தாதான் புதையல் இருக்கும் இடம் தெரியும். ஏங்கிற மேப்பு கிடைக்காதனாலதானே சாமிக்கு தவத்தேன். நாம எவ்வளவு தேசம் போட்டும் அந்த ஆள் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. இவர்கிட்ட நாம மேப்ப வாங்க முடியாது போல இருக்க. அவர் நமக்கு அதை தரவே வேண்டாம். அது அவர்கிட்டயே இருந்தா அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான். பானத்தில் வைத்து வணங்கு, உனக்கு விமோசனம் பிறக்கும். என்ன சின்ன சாமி, சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் உசிரா வச்சுக்கிட்டு இருக்கேன். மந்திரத்தை யார்கிட்ட சொன்னா ஒரு மண்டலம் என்ன ஒன்பது மண்டலம் சொல்றேன். மந்திரத்தை கேள். கம்பாய்மையிலை பிடித்து கொடுப்பதற்கு லட்சம் ரூபாய் இனாம். லட்சமா? கம்பாய்மையில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி அவனை பிடித்து கொடுப்பவருக்கு லட்சம் ரூபாய் அன்பளிப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, லட்சம் ரூபாயாமே? ஐயோ, லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்துவனே. ஐயோ, அடே பம்பாய் மயிலு, நீ எங்கடா அலையிற? அடே, இருக்கிற இடத்த சொல்லுடா. ஆளுக்கு பாரியா பங்கு போட்டுக்கலாம். ஐம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் சாமியார் வேசல அலையிறா? நாமே துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மளை மறந்துடாங்க. எப்ப புறப்படுதுங்க கப்பலு? ஓ, நானே துபாய் போறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போறா சொல்லு, நானும் வரேன். ஆளப்பாரு ஆள. இதனாதான் பம்பாய் மயில் வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான். இவனை விடக்கூடாது. லட்ச ரூபாய் எனக்கு தான், எனக்கு தான். இவன் அப்படியே போட்டு அமைக்கிறான். என்ன சொல்லிட்டு போறான்? பம்பாய் மயில் மாட்டிக்கிட்டான். யாராவது வாங்கலேன் வாங்கலேன். அட விடப்பா. அடங்காப்பிடாரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ குடும்பம் தாங்க முடியாம சாமியாரா போய் ஊர் ஊரா அலையிற பம்பாய் மயிலாவது பாண்டிய மயிலாவது? அடே, நீ சொக்குல்ல மனைவி குடும்பம் தாங்காம என்னடா பெரிய பொண்டாட்டி? அவளை எல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். ஒழுங்கா தானே வச்சிருந்தேன். தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்ப. இப்ப அவன போட்டு மிதிக்கிறான். சம்சாரம் எப்படி? என்ன இப்படி கேட்ட? பல்லுவருக்கு வாசி வாச்சிருக்கு, பிறகு எனக்கு வாச்சிருக்குது. அம்மா சொல்லப்படாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவ்வளவு அடக்கம். குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். அடியே என்னங்கன்னு வந்து நிப்பா. கால புடியும். புடிப்பா வாரு. அவ்வளவு எதமா இருக்கும். அட, நீ ஒண்ணு நாலு பேரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடும். இலையில போட்டாச்சும்பா. கொண்டாட்டினா அப்படி வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சமே நண்பா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாலு மாசம் ஆச்சு. இன்னைக்கு உன் வீட்டுல உன் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும். பொண்டாட்டி கையாலயா? எனக்கு தங்கமான குணம். அப்படி தங்கமான குணம் ஆச்சு. ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரமே உட்கார்ந்து சாப்பிடு. சரி நண்பா. சரி, இந்தா இந்த ஒரு ரூபாய்க்கு சோப்பை வாங்கி உடம்புக்கு துணிக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா. நான் போய் ஏற்பாடு பண்றேன். போன மாசமே குளிச்சுட்டேன் நண்பா. வீட்டுல சாப்பிடணும்னா தினமும் குளிக்கணும். பக்கத்துலயே உட்கார முடியல. அச்சுப்பா. அட்ரஸ். அட்ரஸ் மேட்டு தெரு மூணா நம்பர் வீடு. மேட்டு தெரு மூணா நம்பர். மேட்டு தெரு மூணா நம்பர். விலாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குது. நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன். வாக்குல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி கால பிடிப்போம். நேரி நேரி நேரி. நீங்களோட நேரி ஹோட்டல் கூட்டி போகணும். இவ்வளவு என்ன சோறு? எந்த சோறுலடி? எந்த சோறுடி? நான் உன் கையால ஒரு வேலை கூட சாப்பிடலடி. கையா சாப்பிடுறீங்க? நான் இந்த தரையில் போட்டோம். நீ எந்த பொறுக்கியோ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். என்ன எந்த பெருமையே பரவினது? யார் யாரால? இந்த பரதேசி மகன். பரதேசி மகன்? என்னடி என்னுடைய பழைய சிநேகிதன், போலீஸ்கார் மகன். போலீஸ்கார் மகன் எங்கே?
எனக்கு இந்த பயமும் யானை கள்ளியும் கள்ளியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி அடியே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தா அவன் ஊருக்கு போய் மாமி மச்சாங்கிட்டா அடே இன்னொரு ஜாதி பொண்ண கட்டிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேர்ல போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த மூணையும் மொத்தமா அந்த மேற்கிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவா. அங்கே வரையினதோ அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையல் ஆயி எந்த ஆயி? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல, போட்டு அதோட ஒரு ரசம் ஒரு கூட்டு இந்த அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியல பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கோன்னு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்டும். பேசுறதுக்கே பயமா இருக்கு, எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூனு துப்புவேன். ஆயாளையும் ஆயாளையும் இல்ல அப்பனும் இல்ல ஒன்ன தாண்டி. சும்மா தாண்டி சும்மா தான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல நான் இந்த மழை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி மேரி மேரி, உன்னை அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற மாமன் வச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்ரி நலாயினு பறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல, அவன் வரும்போது இடம் கிட்ட கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க பறையும் பறையும். ஞான் நீங்களுக்கு மூணு சான்ஸ் கொடுக்கும். அது போதும். மூணு தடவைக்கு மேல் நீ என்னை திட்டும் எங்கில் ஞான் பத்திரகாலி வேஷம் போடும். அறியோ அப்ப மூணு தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்லை. நண்பா நண்பா நாக்கு வீடு எப்படி இருக்கு? நண்பா ஓடா இவ்வளவு சுத்தமா இருக்குதே நண்பா. என்னமா வேற காலி கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாம மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினானுங்களே. ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ இப்ப எலை போடுதுங்கோ. ஐயோ மனைவி மனைவி வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையல் ஆயி போடுறா. இது மாதிரி ஒரு தடவை கூட புனிஞ்சதே இல்ல நண்பா. யாரு கொண்டாட்டி என்னமா வேற காலிக்கார பொண்ண கட்டிக்கிட்டான் எல்லாரும் பொருத்தா பேசுறாங்க. கவனிச்சியா இவ எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ நீ குழம்பு தாராளம் தாராளம். ஆ நண்பா மீன் குழம்பா இது இல்ல தேன் குழம்பு. என்ன உப்ப இல்ல உங்க அப்பா விட்டு தொட்டா போகுது உப்ப கொஞ்சம் அள்ளி போட்டாரு பொறிக்கு நாய கோபம் கூடாது. இது என்ன பார்த்த நீ போற போற பாரு ஒரு தடவை. என்னங்கோ ஏங்கோ சமைக்கணுங்கோ உப்பு வேணுமெங்க கொண்டு வரும். பணிவே கவனி பணிவே கவனி. பணிவு மட்டுமா நண்பா? என்ன நினைவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற தோட்ட கவனி. எந்த நண்பா அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டி இருவா போட்டுருக்கேன். சும்மா இவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவா? நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா. நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு அது உப்பு பா போட்டாலும் அன்றதா? என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்கணும்? நான் நண்பா நீ அந்த பண்ண மெதுவா சாப்பிடு. இந்த இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன். நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாத்து கண்ணா பண்ணா உடஞ்சது கல்லா. ஏண்டி நான் இந்த மழை என் நண்பை நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா? அது இருக்கு அவனுக்கு ரெண்டு தடவை ஆயி. என்ன நண்பா ரெண்டு தடவை ஆயி? ஒண்ணு இல்ல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டே தடவை தானே கல் வந்திருக்குது அப்படின்னு அதை சொல்றேன். போய் கை வைக்கலாப்பா சாப்பிடு நண்பா. வரக்கிற பந்த சாப்பிடு. இது எல்லாம் இதை திங்க முடியாது. இருக்கட்டும் நண்பா.
சத்தியமா சொல்றேன் நண்பா, ஏழு சம்சாரம் சாப்பாட்டுல கடல போட மாட்டான், தலையில தான் கடல போடுவான். என்ன அடக்கம் ஒடுக்கம்! இந்த அடக்கம் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் உண்டாக்கிட்டே இல்ல. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க, நம்ம வீடு சாப்பாடு எப்படி? நண்பா, நான் சாப்பாட்டையா பார்த்தேன், உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். ஏழு சம்சாரம் அழுகாரு அழுகாரு சாப்பிடு. என்ன கையில கொண்டாடா மோட கொண்டாந்து அறிவுல குளிப்பா இருக்கு, அறிவு இருக்கா? உங்க அப்பா வீடு காட்டா போகுது. மூணு தடவை ஆயி. என்ன நண்பா, மூணு தடவை ஆயி? அது வேற ஒண்ணு இல்ல, மூணு தடவை உரம் ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்ற. இவ்வளவு பேசுற, உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. இல்ல, எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். எத்தனையோ சட்டியை ஏந்தனையில் உடைச்சிருக்கா, இப்படி மாற மாறி விழுந்ததில்லை. கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி, இனி புடிச்சுக்கோ. இவர் இந்த சிநேகிதனும் போலீஸ்காரன் வாங்கணும் பரதேசியான. இனி யாரான பரதேசி இவட ஊடு கழிக்க வந்தாலோ இந்த அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.